ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், பச்சரிசி மாவு. இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேங்க. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாவை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக ஊற்றி தண்ணியை ஊற்றி பிசையாதீங்க. கொஞ்சம் இலவாக பிசைஞ்சிக்கலாங்க. ஏன்னா வெங்காயம் சேர்க்குறதுனால தண்ணி விட ஆரம்பிச்சுன்னா உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேங்க. நார்மலாக ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சூடாக இருக்க எண்ணெய் சேர்க்கல. இப்போது தேவையான சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா ஹீட்டானதுக்கு அப்புறமா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்னதாக வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள மாவு எல்லாம் நல்லா வெந்து வரும். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா மறு சைடு எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடும் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை கலரில் ஆகிற வரையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கோதுமை கார போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.